ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை நம்ம எப்படி சீக்கிரமாக தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மணியை பார்த்தீங்க அப்படின்னா 2:40 ஆகுது மதியம். நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இப்போ தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு நான் இதை வந்து தைக்க போகிறேன். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அடித்து திருப்ப வேண்டாம், எனக்கு வந்து எம்மிங் பண்ணி தாங்க கழுத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கிராஸ் பீஸுமே அடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை அடித்து திருப்பதாக இருந்தால் இன்னுமே டைம் வந்து சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு எல்லா சைடுமே ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்காக கிராஸ் பீஸில் அந்த சைடில் உள்ள பிசர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து பட்டியை வந்து ரெடி பண்ணுறேன். பட்டியை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டு அதுக்கு அடுத்த சைடு நான் தைக்கும்போது பட்டியோட லைனிங் பீஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி தைக்கிறேன். இதுதான் நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பீஸுமே பட்டியை வந்து தைச்சி முடிச்சிட்டேன். அதை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நமக்கு பட்டி எவ்வளோ தேவை, தையலுக்கு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கையை வந்து ரெடி பண்ணுறேன். கை ரெடி பண்ணும்போது நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து கையில் வந்து ஆம்கோல் சைடு வந்து ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸில் வந்து கையில் வந்து எனக்கு ஒரு ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி நான் வந்து லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயுமே நான் வந்து ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸை வச்சு தான் நான் வந்து கடைசியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நல்ல கிளாத்துலேயுமே, அதாவது மெயின் பீஸ்லேயுமே நான் வந்து அந்த கிளாத்தை வந்து அடித்து எடுத்துக்கிறேன். ஏன் நான் இதை வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன்னா, நம்ம தைக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சோண்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3 தையல் போடுவோம். அதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து திரும்ப உட்காந்து நம்ம இதை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி கிளாத்து வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறமா வேண்டானா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து மெயின் பீஸு லைனிங் ரெண்டையுமே சேர்த்து வச்சு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்டர் இருக்குது அப்படின்னால நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படியே அடித்து திருப்ப தான் போகிறோம். கையை வந்து நான் வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டு கையுமே நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு தேவையோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எத்தனை பேர் வந்து கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுப்பேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே கை அளவு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து முன்னே யாராவது ஒரு சில கஸ்டமர் வந்து கையை வந்து கொஞ்சம் நீளமாக கேட்டிருப்பாங்க, நம்ம வெட்டும்போது கவனிக்காமல் வெட்டிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் நான் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கையுமே நமக்கு ரெடி ஆகிட்டு, கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிட்டோம், பட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கையுமே நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு தான் நம்ம தைக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல கிளாத்துக்கு அடியில் வந்து லைனிங்கை வச்சு நான் வந்து சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் நான் இன்னொரு சைடுமே அடித்து எடுத்துக்கிறேன். நீங்களும் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சைடில் உள்ள எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கரெக்டான அளவு. அதனால் நான் வந்து மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பீஸுமே ஒரே சைஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒன்று முன்னப்பின்ன இருக்கக்கூடாது. அதனால் ரெண்டு சைடுமே, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ரெண்டு பீஸையும் வச்சு செக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு எந்த ஆல்டரும் இல்லை, அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து அளவு ப்ளவுஸில் நமக்கு எப்படி டாட் பிடிச்சிருக்காங்களோ அதே சைஸுக்கு தான் நான் வந்து கரெக்டாக டாட் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அதில் எப்போ ஆல்ட்ரு வரும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அவங்க வந்து கரெக்ஷன் சொல்கிறாங்க, எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தான் நம்ம வந்து டாட்டில் வந்து கை வைக்கணும். இல்லைனா டாட் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் ரெடி ஆகிருக்கு அப்படின்னா, கிராஸ் பீஸ் ரெடியாக வச்சுருக்கோம், கையுமே நம்ம தச்சு ரெடி ஆயாச்சு, இப்போ வந்து பட்டியுமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட் எல்லாமே பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பட்டியை ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு தையல், அதாவது பட்டியை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு சைடுமே நான் வந்து பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம குக்கி பட்டி வி பட்டியும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் முடிஞ்சுது. அதுக்கு வந்து நான் ரெண்டு சைடுமே, லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குக்கி பக்கம் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த பீஸை வந்து மேல் நல்ல பக்கமாக வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ரெண்டாக மடித்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் தைக்கிறேன். அதே மாதிரி
அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து வி பட்டி ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம நல்ல பக்கம் வச்சு திருப்பணும் கெட்ட பக்கத்துக்கு, அதில் வந்து நம்ம கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். நான் அதுக்காக அந்த கிளாத்தை வந்து நான் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தையல் போட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக அதாவது நல்ல பக்கமாக திருப்பி அதில் வந்து ஒரு தையல் போடுறேன். அந்த இடம் வந்து எனக்கு பார்டர் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சு அடிக்கேன். நீ உங்களுக்கு வந்து பார்டர் பீஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் முடிஞ்சுது. நான் வந்து அளவு ப்ளவுஸை அந்த ஃப்ரண்ட்டை வச்சு நான் பேக் சைடு வந்து நான் மார்க் பண்ண இடம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நெக்குமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸையும் மேலே வச்சு நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பேக் நெக் வந்து மேலே இருந்துச்சு, அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கத்தை வந்து மேலே வச்சு அடியில் வந்து லைனிங்கை வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு நான் வந்து மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கை அடிக்கும்போது எப்போவுமே இழுத்து விடாதீங்க, அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சு தையுங்க. இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து இழுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த பீஸில் வந்து பார்டர் இருக்குது, அவங்க வந்து பாதி பார்டர் போதும், பார்டர் வந்து அகலமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் நான் அந்த இடத்த வந்து பேக் சைடு வந்து மடித்து எடுத்துக்கிடுவேன். நமக்கு வந்து ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னா அந்த பார்டரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம வந்து மடித்து அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து அந்த சைடில் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுற்றி அடிச்சுட்டு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கிறோம். எனக்கு வந்து இவ்வளோ நேரம் தைக்கும்போது எனக்கு வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்பீடையுமே கம்மி பண்ணி தான் அந்த மிஷினில் வச்சுருக்கேன். நான் பவர் மிஷின் வச்சுருக்கேன் அப்படிங்கிறக்காக ஸ்பீடு வந்து ஜாஸ்தி வச்சு தைக்கல, 15 தான் வச்சு தைச்சேன். எப்போவுமே நான் 22 வச்சு தைப்பேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் ஆகுது 15 வச்சா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்காக தான் நான் வந்து தைக்கிறேன். நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது 1 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதனால் நான் அதையுமே செக் பண்ணதுக்காக தான் ஸ்பீடை குறைச்சி வச்சுட்டு தைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து கீழே மடித்து அடித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு திரும்ப அளவு ப்ளவுஸை வச்சு எனக்கு கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு முதல்ல கொக்கி சைடு வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து ஆம்கோலில் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், நான் வந்து அதை கட் பண்ணி தான் எடுப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே ஆம்கோல் சைடு வந்து கொஞ்சம் அன்இவனாக தான் வரும், எனக்கு எப்போவுமே கிளாத் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடுவேன். அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அதை கட் பண்ணுறதுனால எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே மாதிரி நான் வந்து கையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் கையை வந்து ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே வந்து கையை ஜாயின் பண்ணும்போது நடு அதாவது அந்த ஷோல்டர் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம்தான் நீங்கள் வந்து தைக்கணும். அந்த எண்டுலேருந்து தைச்சி எடுக்கக்கூடாது. இப்படி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து தச்சு எடுக்கும்போது அதாவது கை பட்டி இதெல்லாம் தச்சு எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நம்ம எது தைக்கும்போது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். நம்ம அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க வேண்டியது வரும். நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் 1.5 மணி நேரம்லாம் ஆகாது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இதை வந்து பார்த்துக்கோங்க, நம்ம எந்த இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆக்குறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து 3 தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க. எடுத்துகிட்டு அந்த கடைசியாக உங்கள்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ஓவர்லாக் இல்லை அப்படின்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக அந்த எண்டில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் ப்ளவுஸு. அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது ப்ளவுஸை வந்து கசக்கக்கூடாது, நீட்டாக அப்படியே வச்சு தைக்கிற மாதிரி. ஏன்னா ப்ளவுஸ் வந்து புதுசாக தான் இருக்கும், அதனால் கசக்காமல் அப்படியே தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அயன் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சில ப்ளவுஸ் வந்து வரும்போதே சுருக்கமாக வரும், அந்த ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம அயன் பண்ணி தர மாதிரி இருக்கும். நம்ம வந்து கையுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா கிராஸ் பீஸ், அதாவது கழுத்தை வந்து நம்ம வந்து அடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக அந்த கிராஸ் பீஸ் தைக்கணும். அதுக்கப்புறமா வி வந்து தைக்கணும், பின்னாடி வந்து டாட் பிடிக்கணும், அவ்வளோதான். நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். எனக்கு வந்து இது நார்மலாக 15 ஸ்பீடில் வச்சு தைக்கும்போது எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நான் ஒரு 45 நிமிஷம் கிட்டே ஆச்சு. நான் எப்போவுமே தைக்கும்போது ஒரு 30-35 நிமிஷத்தில் தைப்பேன். 15 ஸ்பீடில் வச்சனாலும் எனக்கு வந்து அதே ஒரு 45 நிமிஷம் தான் ஆச்சு. கையில் வந்து தையல் போடும்போது எப்போவுமே 3 தையல் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கடைசியாக அந்த எண்டில் இருக்க துணி எவ்வளோ துணி மிச்சம் இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டுமே முடிச்சுருங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் நீட்டாக வந்து தெரியும். இதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நெக் இருக்குல்ல அந்த நெக்கை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு 1/4 இன்ச் வந்து
ஜாஸ்தி இருந்துச்சு. அதனால் ஃப்ரண்ட்டை மட்டும் கொஞ்சோண்டு வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஒரு சைடு வெட்டினீங்க அப்படின்னா இன்னொரு சைடுமே நீங்கள் அளந்து பார்க்கணும். அப்போ தான் ரெண்டுமே ஈக்குவலாக வரும். இல்லைனா அன்னீவனாக, அதாவது கொக்கி வந்து பெருசாக நீளமாகவும் கொக்கி சைடு நீளமாகவும் இல்லை வி சைடு நீளமாகவும் இருக்கும். அதையே ரெண்டையும் செக் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, நீங்கள் எப்போவுமே கிராஸ் பீஸ் தைக்கும்போது கிராஸ் பீஸை வந்து இழுத்து தைக்கக்கூடாது. அதை வந்து ஃப்ரீயாக விட்டு, அந்த நெக்கையுமே ஃப்ரீயாக விட்டு கிராஸ் பீஸையும் ஃப்ரீயாக விட்டு தைச்சிங்க அப்படின்னா தான் எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வராது. நிறைய பேருக்கு எம்மிங் பண்ணும்போது சுருக்கமாக தெரியும். அது வந்து இதனால தான் நீங்கள் வந்து கிராஸ் பீஸை எப்போவுமே இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் தைச்சிட்டு ஒரு அடி அடித்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து வி தைக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வியுமே முடிக்கும்போது ரெண்டு ரெண்டு தையலாக போட்டு முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வி வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு போகாது. ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிட்டு இனி வந்து பேக் சைடு வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கிற வேலை மட்டும்தான். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ளவுஸ் நான் முடிக்கும்போது மணியை பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. நான் வந்து ஸ்லோவாக வச்சு தைச்சுமே எனக்கு வந்து 45 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.